ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் பிபிஆர் சென்னை கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு முதல்ல வந்து பீட்ரூட்டு கேரட்டும் நான் போட்டு தான் செய்வேன். ஆனால் பீட்ரூட் கேரட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன், நிறையலாம் இல்லை. இது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து அப்படியே வந்து வதக்கக்கூடாது. ஒரு குக்கரில் வந்து நல்லா வந்து பாயில் போட்டு பொரியல் பண்ணால் தான் வந்து இந்த இனிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் எப்போவுமே வந்து குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு ஆவி போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பீட்ரூட்டை பொரியல் பண்ணுவேன். ஒரு 4-5 விசில் போட்டு வந்துடலாங்க. குக்கரில் போட்டு மூடி உள்ளே வந்து விசில் போடுறதுக்காக வச்சுட்டேன். விசில் வந்ததுக்கப்புறம் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மசிகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான வேலை, டைம் ஆகாது. நம்ம காயை போட்டு அப்படியே வதக்கணும்னா கூட அது வேகத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி போட்டு நம்ம வேக வச்சோன்னா அதோடய சத்துக்கள்லாம் வீணாகாது. சீக்கிரமாக செஞ்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வச்சுட்டு கடாயில் ஊற்றி தாளிச்சிடணும். வெறும் கடுகு உளுத்த மருந்து தான் போட்டிருக்கேன். கடுகு உளுத்த மருந்து பொறிஞ்சதும் அப்படியே நம்ம கொட்டிட வேண்டியது. குட்டியை கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். காய் வந்து வேக வைக்கும் போதும் வந்து உப்பு போடுறதா தான் போட்டுக்கலாம். சிம்பிளான பொரியல் சொல்லி கொடுத்துருக்கேன். கடையை போட்டு கடுகு ஊற்ற மாதிரி தாளிச்சிடணும். வேக வச்ச கேரட்டு பீன்ஸும் போட்டு நறுக்கிடலாம். கொஞ்சமாக வந்து போடுறேன். மிளகாய் தூள் போட்டால் போதும். நல்லா அப்படியே வந்து போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாத்தூள் வந்து வேகத்துக்கு மட்டும்தான் இதை நம்ம இது பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. அதனால் வந்து இது வேகணும்னு ரொம்ப இதுவும் கிடையாது. அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சுரக்காய் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் காரமாக குழம்பு வச்சது நல்லாயிருக்கும். கேரட்டும் பீட்ரூட்டும் பொரியல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு வந்து கிரேவி என்ன பண்ணியிருக்கேன்னா சுரக்காய் குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படின்னா வெங்காயம், தக்காளி, சுரக்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு எல்லாமே ஒன்றா வேக வச்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வேக வச்சு போட்டுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக காரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து காரமாக இருக்குது, இனிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம அவிச்சு வந்து பீட்ரூட்டை பொரியல் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நம்ம சாதத்தில் கூட போட்டு பெரியவங்க கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுரக்காய் குழம்புக்கு ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். மிளகாத்தூள் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. வேணும்னா அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி வச்சு பார்த்தேன். நான் நிறைய முறை செஞ்சுருக்கேன். சரி, அதான் இதை ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். எங்கள் சேனலை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.